ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் அங்கடிக்கேன். வெல்கம் டு ஆர்க் சர்வர். இவ்வளோ வரணும் சொன்னா நீ ஏடா பார்க்கணும் அப்படின்னு வந்து பேச்சி, அதான் டேமிங் சீரீஸ் தான் அவங்களா. ஸோ டேமிங் சீரீஸ் நல்லா ரொம்ப நாள் கழிச்சு டேமிங். எல்லாரும் நிறைய பேர் கேட்டீங்க டேமிங் சீரீஸ் எப்போ ப்ரோ கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ கொஞ்சம் டிசைட் பண்ணியிருக்கேன் டேமிங் முடிச்சிடலாம் அப்படிங்களா. ஸோ என்ன கிபிள் சாப்பிட்னா டிலோ கிபிள். ஸோ டிலோ கிபிள் ரெசிபி நீங்கள் எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்னா வந்து கிபிள் சீரீஸில் போட்டுருங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதோட பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ பாருங்க கிபிள்ஸ் எல்லாமே ஓகேங்களா. அண்ட் இது நம்ம க்ரீன் ஹவுஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கட்டினப்போ யூஸ் பண்ணது கைஸ், அதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஸ்டாக் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்போ வந்து எடுத்து வச்சது தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த க்ரீன் ஹவுஸில் ஃபார்மே பண்ணல, ஃபஸ்ட்டு ஃபார்மிங்கே எடுத்து வச்சது இவ்வளோ கிடக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த க்ரீன் ஹவுஸ் வேறு லெவல் எஃபெக்டிவ் தான் ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ போயிட்டு டேம் பண்ணிடலாம் அண்டு டேமிங் சீரிஸ் முடிச்சிடலாம் இருக்குங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வந்து இப்போ டேமிங் வீடியோஸ் வந்து கொஞ்சம் வரும் ஓகேங்களா. ஸோ அதை முடிச்சிடலான்னு இருக்கேன், ஏன்னா ஒரு 15 டைனோஸ் தான் இன்னும் பாக்கி இருக்குது. ஸோ முடிச்சுட்டு அப்புறமா வந்து டேமிங்கில் வேறு எதனா மெத்தட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே சீசன் 2 இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பேச்சி இது ஒரு அப்புறாணி பூச்சி மாரி இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள் இது குட்டியாக இருக்குல்ல. ஸோ இதுதான் பேச்சி. ஸோ பேச்சின்னு வாங்க, பேச்சி ரைனோ ஒன்று இருக்குது, இது பேச்சி ஓகேங்களா. ஸோ இதுதான் நீங்கள் டேம் பண்ண போகிறோம். அண்ட் 135 வேறு லெவல் ஃபீமேல் ஓகேங்களா. ஸோ மீடியம் 150 லெவலுக்கு 135 லெவல் கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ 1400 தான் டோப்பர், என்ன டோப்பர் வேறு லெவலாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம ஓ மை காட் டேமேஜ் ஓவராக வந்து கைஸ். ஓகே நம்ம கிராஸ் போக்கு மாதிரிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கிராஸ் போல யூஸ் பண்ணி டோப்போ டேமேஜ் பண்ணலாம். அண்ட் அது மண்டை ஓகேங்களா. ஸோ மண்டைட்டு பத்திரம், ஏன்னா அது உங்களுக்கு டோப்போ டேமேஜ் பண்ணி விட்றோம் ஓகேங்களா. ஸோ என்னடா சொல்கிற அப்படிங்கிறதுனா வந்து நம்ம வீடியோ அப்டே ஃபுல்லாக பாருங்க, நான் அதோட எபிலிட்டிஸ் தான் சொல்கிறோம் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ வந்து குட்டியோன்னு இருக்குது என்னடா அப்படின்னு கேட்பீங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ஓகே வேலை வாங்க பாருங்கள் டோப்போடுறேன்னு. ஸோ மைக்கை மட்டும் விந்துடுமா, விந்துருச்சு கேஷ் ஓகேங்களா. ஸோ இது வந்து டிலோ கேபிள் ஓகேங்களா. சார் டேபிள் டிலோ கேபிள் போட்டுடலாம். சூரிங்க மேம் இதுக்கிட்ட சூத்திங் மேம்லாம் வேஸ்ட் பண்ணுறேன், எதுக்கு கேஸ் என்ன போய் நான் கேபிளில் ரன் பண்ணால் வந்துட போகுது சூத்திங் மேம் ஓகேங்களா. ஸோ இதுங்களை எறும்பு இருக்குது பாருங்கள், எறும்பு வேறு லெவலில் வெறுப்பு ஏற்றுங்க. ஓகே இதை அடிச்சிருவோம். ஹிட் பாயிண்ட்டும் வந்து அதுங்களுக்கு இதுவாக இருக்கும் கேஸ் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஹியூமன் அடிக்கும் போது ஹிட் பாயிண்ட் வேறு கம்மியாக இருக்கும், அதுங்களுக்கு சுற்றிகிட்டே இருக்காது. டைனோ வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம், பட் நம்ம கேரக்டர் வச்சு அடிக்க முடியாது ஓகேங்களா. ஸோ பேரா சார் நீயும் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் கொண்டுலாம் கைஸ் ஓகேங்களா. ஸோ கொண்டுடுவோம், எதுக்கு இருக்க நீ மலமாடு. ஓ நீ தான் நோமாடில் எனக்கு ஹெல்ப் பண்ணுற, பட் என்ன பண்ணுறது. ஓகே இது டைம் ஆகட்டும். ஸோ 135 மேக்ஸிமம் ஒரு கிபிள் போதும்னு நினைக்கிறேன், 10x பாம் போட்டிருக்கோம். ஸோ கிபிள்னா ஒன்று போதும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் கிராப்ஸ் வேறு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம எடுத்துப்போம் ஓகே, 2 கிபிளாக வைப்போம். அப்புறம் வந்து ஃபுட் இல்லைன்னு சொல்கிற போது. ஸோ 2 இருக்கட்டும், பட் டக்குன்னு டேம் ஆகும்போது எத்தனை இல்லை சாப்பிட்றதுங்க. மேக்ஸிமம் ஒரு கிபிளில் டேம் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ 135 தான் இருக்குது. ஸோ வந்து டேம் ஆகிடும் மான் டைடு. இவ்வளோ நேரம் கிடைக்குதியா டெமேட்டியா 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 அவ்வளோ கிடைச்சிது இல்லை. ஸோ பேச்சு என்னடா திடீர்னு பேச்சு போட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் வந்து எடுக்கலாம் தோணுச்சு. ஸோ அதனால் பேச்சு எடுத்துறேன் டக்குன்னு. ஸோ மற்ற எல்லாமே பேசிக் அனிமல் தான் கிடைச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ வந்து அவ்வளோதான் சிஸ்டம் ஆயிடுச்சு. இது பாருங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு கிபிளில் ஓகேங்களா. ஸோ கிரிஃபனால் தூக்க முடியாது ஓகேங்களா. ஸோ நான் பேஸ் போயிட்டு அது சேடலில் என்ன ஸோ எபிலிட்டிஸ் என்ன அப்படிலாம் என்ன பார்த்துலாம் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ வாங்க பேஸுக்கு போகலாம் ஓகே. கேஸ் பேஸுக்கு வந்துட்டேன் சேடல். ஓ இதுக்கு சேடல் வேறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா. ஆமாம் கேஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ சேடல் வந்து எந்த லெவலில் ஓப்பன் ஆகுனா வந்து பேச்சி பிஏசிஹெச் பேச்சி பேச்சி ரைனோ தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஸ்பெல்லிங் ஜஸ்ட் சின்ன இதுதான் ஓகேங்களா. ஸோ 14 அன்லாக் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ உங்களோட இன்வென்ட்ரிலாம் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி அதோட ரிசோர்ஸ் பார்த்துங்க. ஹைடு ஃபைபரு அப்புறம் வந்து என்ன அது ஓகேங்களா. ஸோ ஐயோ மறந்துட்டேன் ஓகே. கிராஃப்ட் பண்ணியாச்சு கைஸ். என்னடா இது இதுக்கு என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது டைனோ வந்து நல்லாயிருக்குங்க கைஸ். அங்கே மேலே மண்டை வந்து பெருசாக இருக்குது, வீங்கி இருக்குல்ல மண்டை. ஸோ அந்த மண்டையில் தான் இருக்குது மேட்ரு ஓகேங்களா. என்ன பண்ணால் வந்து டோப்போ டேமேஜ் பண்ணுங்க கைஸ் இதுங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த மண்டை பெருசாக இருக்கு இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜூம் அவுட் இல்லை ஜூம் இன் ஜூம் இன் ஜூம் இன் ஜூம் இன் ஓகே. இது பாருங்கள் மண்டை பாருங்க அப்படியே வீங்கின மாதிரி இருக்கும், படைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா. ஸோ அதனால் அதை வந்து அட்டாக் பண்ணும்போது வந்து டோப்போ டேமேஜ் பண்ணுவோம் இல்லைங்க ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் த டோப்போ டேமேஜ் பண்ணுற க்ரீச்சர்லாம் இதுவும் ஒன்று இருக்குது ஓகேங்களா. பட் ரொம்பலாம் பண்ணாது, ஸோ ஓரளவுக்கு தான் டோப்பர் பண்ணோம். இதுக்கு நம்ம இது பார்ப்பலாமா. பேராசருக்கு வந்து என்ன எவ்வளோ இருக்குது ஓகே 800 இருக்கா. ஸோ இதை வச்சு அட்டாக் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ டேமேஜ் வந்துன்னு பார்த்துடலாம். ஆ ஓகே சேடலாம் பாருங்க பாருங்க டிலப்போ ஓகே. ரெண்டு வாட்டி அடித்தோம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு வாட்டி அட்டாக் பண்ணோம். ஸோ எவ்வளோ டேமேஜ் 50 ஓகேங்களா. ஸோ நியர்லி வந்து ஒரு ஹிட்டுக்கு வந்து 25 டோப் ஒர்க் பண்ணுது ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஹிட்னால வந்து 50 கைஸ் டிலப்போ மேலே டிலப்போ சார் அதுக்கு சேடல் போட்டு உட்காராச்சா எப்படி இருக்கும் அதுமாதிரி தான் இருக்குது இதுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே
ஓகேங்களா. ஸோ இதுதாங்க டோப் ஓர் பண்ணோம். ஸோ இருங்க ஒரு ஹீட்டில் பார்த்துலாம் எவ்வளோ அடங்குங்க. ஒரு ஹீட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு ஹீட் சிக்கி ஈஸியா. ஓகே ஒரு ஹீட்டுக்கு 25. ஆமாம் 25 ஆமாம் 25 பண்ணுது கைஸ். ஓகே டைனமில் இருந்தால் பார்க்க முடியாதா? சூப்பர். எங்கே அது? ஓகே அங்கே பாருங்கள் 25 பந்து கைஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு ஹீட்டுக்கு 25. ஸோ லெவல் 200 இருக்கும்போது 1x25 தான் பந்து. ஸோ அவ்வளோவா இல்லை ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப இது வந்து என்ன சொல்கிறது, இது எதுக்கு இருக்குன்னு தெரியல. பாவப்பட்ட ஜீவன் மாரி தெரிய விட்டுருக்கீங்க. இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, ஹைட்டாக இருந்திருக்கலாம் அந்த க்ரீச்சர். ஏன்னா இவ்வளோ சின்னதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஹைட்டாக இருந்து எபிலிட்டிஸ் டோப்போ டேமேஜ் ஹை லெவலுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இது வேறு லெவலுக்கு க்ரீச்சராக இருந்திருக்கும். ஸோ பட் டோப்போரும் கம்மியாக தான் பண்ணுது. பெரிஸும் கேர்ஸ் பண்ணாது கைஸ் ஓகேங்களா. ஸோ வுட்டு தேச்சு கலெக்ட் பண்ணோம், ரொம்ப மீடியமாக கலெக்ட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இந்த ஜம்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு மட்டும் டோப்போர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் வந்து வேறு லெவலுக்கு க்ரீச்சர் இருக்கும். எல்லாத்தை விட டோப்போ டேமேஜ் இதுதான் நிறைய பண்ணியிருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த எபிலிட்டி கொடுத்துருக்கலாம், பட் இதுக்கு ஏன் கொடுக்கலான்னு தெரில ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ இதுதாங்க பேச்சியை பற்றி ஓகேங்களா. ஸோ பேச்சி இதுக்கு பற்றி இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. ஸோ என்ன திடீர்னு நான் ஆரம்பிச்சேன்னு கேட்டிங்கன்னா வந்து அதாங்க ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் டேமிங் சீரிஸ் கேட்டிங்க. ஸோ அதை இது இந்த சீசன் முடிச்சுட்டு வேறு மாதிரி தான் எதனா இருந்துச்சுன்னா அனிமல்ஸுக்கு அது சீசன் டூன்னு சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ வேறு மாதிரி எதனா டேம் பண்ண முடியும்னா டைனோஸ்ட் அது வந்து சீசன் டூவாக போடலான்னு இருக்கேன். அண்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே ஸ்டேமிங் சீரீஸில் தான். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் கொஞ்சம் வந்து லோவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து மறுபடியும் வேணா கூட நம்ம சீசன் டூ ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சா. ஸோ அதனால தான் வந்து டக்கு டக்குன்னு முடிக்க இனிமேல் முடிச்சிருவேன் அந்த டேமிங் சீரீஸை. ஸோ வந்து டேமிங் சீரீஸ் முடிஞ்சிடும் கைஸ். நீங்கள் கேட்ட அந்த டேப் ஜரா வந்துடும். என்னடா அந்த டேப் ஜரா எங்கன்னு கேட்காதீங்க, வந்துடும் ஓகேங்களா. நம்புங்க அதான் எல்லாம் ஓகேங்களா. ஸோ பேச்சை பற்றி அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா கம்மியாக சொல்லி பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதேமாரி என்ன பிடிச்சா இதில் பண்ணுங்கள், சென்ட் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் சேனல் பார்க்கலாம், கண்டினியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ நானும் இதே சூப்பரான வீடியோ மாதிரி சந்திக்கிறேன். பை ஃப்ரம் முங்கடிக்கு.